நாம சந்திக்கிற பிரச்சனைகளால எப்பவும் நாம அல்லல் பட்டுக்கிட்டே இருக்கோம். சமயத்துல அதுல முழுகியேவும் போயிடறோம். தாரிச்சிட்டு ஹம்மிங் பேர்டோட கதையில இந்த பெரிய காடு தீ பிடிச்சுக்குது. காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் வெளியே வந்து மலைச்சு நிக்குதுங்க. காடு திகு திகுன்னு எரியறத எல்லாம் பாக்குதுங்க. பலவீனமா என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போயிடுதுங்க இந்த சின்ன ஹம்மிங் பேர்ட் பறவைய தவிர்த்து. இல்ல, இந்த தீய நான் ஏதாவது செஞ்சே ஆவேன்னு சொல்லுது இந்த ஹம்மிங் பேர்ட் சிட்டு. பக்கத்துல இருக்கிற ஒரு ஓடைக்கு பறந்து போய் ஒரு துளி தண்ணிய அழகால எடுத்து நெருப்பு மேல தெளிச்சுது. அது தன்னால முடிஞ்ச வேகத்துல மேல கீழே மேல கீழே போய் போய் வந்தது. இது நடுவுல மத்த பெரிய மிருகங்கள் தன்னோட பெரிய தும்பிக்கையால இன்னும் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு வரக்கூடிய யானை போன்றவையெல்லாம் சும்மா எதுவும் செய்யாம நின்னுதுங்க. அந்த சின்ன பறவை கிட்ட என்ன சொல்லிச்சுங்க தெரியுமா? நீ என்ன செஞ்சிட முடியும்? நீ ரொம்பவும் சின்னது, நெருப்போ ரொம்ப பெருசு, உன்னோட ரெக்கைங்க ரொம்ப குட்டி, உன்னோட அலகுகள் மிக மிக சின்னது. ஒரு வாட்டி ஒரு துளி தண்ணி தான் எடுத்துக்கிட்டு வர முடியும். அதுங்க தொடர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்ததுங்க. ஆனா சிட்டோ கொஞ்சமும் நேரத்தை வீணாக்காம என்னால என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்யறேன்னு சொல்லுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் அதை தான் செய்யணும். இந்த ஹம்மிங் பேர்ட் பறவைய போலத்தான் நாம உணரணும், இருக்கணும். சிறியவளா வேணும்னா உணரலாம், ஆனா நிச்சயமா இந்த உலகம் எப்படி வேணுமானாலும் போகட்டும்னு வேடிக்கை பாக்குற மிருகங்களை போல நான் இருக்க விருப்பப்படல. நான் தாரிச்சிட்டா ஹம்மிங் பேர்டா இருப்பேன். என்னால முடிஞ்ச நல்லத நான் செய்வேன்.